எவ்ரிவன் இன்னைக்கு நான் honeyhyper.com-ல எப்படி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ நீங்க வந்து இப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கனா இங்க நிறைய கேட்டகரீஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆச்சி மசாலா வேணும். சோ நான் ஆச்சி மசாலா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து chili powder எனக்கு வேணும். ஓகேவா? அப்படினா add to cart அப்படினு கொடுத்துருவேன். ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று இல்லாமல் ரெண்டு மூணு இல்லை நிறைய வேணும்னா இங்கே வந்து ப்ளஸ் போடணும். இல்லாட்டி நீங்கள் ரொம்ப அதிகமாகச்சுன்னா மைனஸ் போட்டு நீங்கள் கம்மியாக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாம் கார்ட்டில் இருக்கான்னு ஒரே தடவை இது பண்ணிவிட்டு செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவேன்னா ஏதாவது கூப்பன் கோடு இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கூப்பன் கோடு இருக்குது. ஸோ நான் அந்த கூப்பன் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு 200 ரூபீஸ் வந்து இது -200 ரூபீஸ் எனக்கு ஆகும். இப்போ நான் வந்து டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்குவேன். டெலிவரி டேட் டெலிவரி டேட்டை சூஸ் பண்ணவுடனே டெலிவரி டைமில் போயிட்டு அது அவைலபிள் டைமிங்ஸ்லாம் காமிக்கும். அந்த என்ன டைமிங் வந்து ஓகேவாக இருக்கும் அந்த டைமிங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி, கரெக்டாக கேர்ஃபுல்லாக இமெயில் அட்ரஸ் வந்து போட்டுருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுருங்க. அடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் அட்ரஸ் கிளியராக போடுங்க. அடுத்து டவுனோட சிட்டியில் வந்து பல்லடம் போட்டுருங்க. ஸ்டேட் ஆர் கண்ட்ரியில் தமிழ்நாடோ அப்புறம் போஸ்ட் கோடு வந்து பல்லடமோட போஸ்ட் கோடு போட்டுருங்க 641664. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டான ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஏதாவது ஆர்டர் நோட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அடுத்து கூப்பன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் 200 -200 போட்டிருக்கு. அடுத்து இங்கே ஷிப்பிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னதுன்னா நான் ருபீஸ் 999 மேலே வாங்கியிருக்கிறதுனால ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, கரெக்டாக? இல்லாட்டி நீங்கள் பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா அங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் நீங்கள் போய் பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து நீங்கள் ருபீஸ் 999 மேலே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங், ஓகேவா? அதே நீங்கள் ருபீஸ் 999 கீழே வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா 49 ரூபீஸ் டெலிவரிக்கு வந்து பே பண்ணும். ஸோ இப்போ என்னோட இது வந்து ருபீஸ் 999 மேலே இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும். கேஷ் ஆன் டெலிவரினா டெலிவரி பண்ணோடனே நீங்கள் வந்து கேஷ் கொடுக்குற மாதிரி, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங். நான் வந்து இது சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் இது கொஞ்சம் ஒரே தடவை ரீட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. இப்போ என்னதுன்னா நான் வந்து இது கூப்பனை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த கூப்பனை யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ ப்ளீஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளீஸ் ஆர்டர் கொடுத்தேன்னா இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது சும்மா டெமோ தான். ஓகே. ஸோ இப்போ வந்து செக் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோடய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஓகே. நீங்கள் வந்து எல்லா இதுவுமே கரெக்டாக ஒரே ஒரு தடவை இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மெயிலுக்கு போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா honeyhyper.com-ல வந்து இருக்கும் உங்கள் இன்பாக்ஸில். சம்டைம்ஸ் வந்து அது என்னதுன்னா ஸ்பேமில் போய் உட்காந்துருக்கும். நீங்கள் அந்த அன்ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி அங்கே வந்துடும்.
ஸோ இப்போ நீங்கள் என்னதுன்னா இங்கே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது இது அப்படின்னா இங்கே வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து இது பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.